எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அணிந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. நிறைய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டு சொன்ன முக்கிய விஷயமாக செய்தித்தாள்கள் வந்திருப்பது, திமுகவை தவிர வேற எந்த கட்சிகளையும் விமர்சிக்க வேணாம், பாஜக விமர்சிக்க வேணாம், காங்கிரஸ் விமர்சிக்க வேணாம், தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க வேணாம், எந்த கட்சிகளையும் விமர்சிக்க வேணாம், விடுதலை சிறுத்தைகளையும் விமர்சிக்க வேணாம் சொல்லிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு வரி, திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். எதற்காக திமுகவை மட்டும் விமர்சிக்க வேண்டும்? எதிரி இல்ல உங்களுக்கு? யாரு சார் எதிரி இல்ல உங்களுக்கு? யாரு எதிரி இல்ல அதை சொல்லுங்க. உங்களுக்கு சசிகலா அம்மையார் எதிரி, அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களுக்கு எதிரி, ஓ பன்னீர்செல்வம் உங்களுக்கு எதிரி, வைத்திலிங்கம் உங்களுக்கு எதிரி, ஜே சி டி பிரபாகரன் உங்களுக்கு எதிரி, கே சி பழனிசாமி உங்களுக்கு எதிரி. யார் உங்களுக்கு எதிரி இல்லை? எதிரியை தீர்மானிப்பதிலேயே தோல்வியை தழுவியவர் பழனிசாமி. நீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யார் எதிரின்றதை பிக்ஸ் பண்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஐடியல் வியூ வேணும், அதற்கு ஒரு விஷன் வேணும். அதுவே இல்லாமல் எதிரியை தீர்மானிக்க முடியாமல் தடுமாறுகிற தற்குறி மனிதராக வெளிப்படுபவர் எடப்பாடி பழனிசாமி. எனவே அவர் அறிக்கைகளும் சரி, அவர் நடத்துகிற கூட்டமும் சரி, எதுவுமே அதிமுகவுக்கு துளி அளவு பயனை கூட விளைவிக்க போவதில்லை என்பதை அதிமுக தொண்டர்கள் நன்றாக உணர்ந்திருக்காங்க. எதற்காக மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டீங்க நீங்க? என்ன நோக்கத்துக்காக மாவட்ட செயலாளர் கூட்டம் சார் போட்டீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? பேசு பொருள் என்ன? நீங்க தோல்வி குறித்து ஆய்வு செய்திருக்கிறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சீங்களே. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பெற்ற வாக்குகளை விட இந்த முறை குறைவான வாக்குகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 200 சட்டமன்ற தொகுதிகளில் உங்களை விட திமுக கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னு நீங்க ஆய்வு செஞ்சீங்களா? நீங்க வேட்பாளரை போட்டீங்களா? யாரை கேட்டு நீங்க வேட்பாளர்களை அறிவிச்சீங்க? ஏன் அதிமுகவில் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இல்லையா? வேட்பாளர் தேர்வுலேயே உங்களுடைய தோல்வி வெளிப்பட்டதை எதன் பொருட்டு? யாராவது ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க வேட்பாளர்களை போட்டீங்க. தோல்விக்கு யாரு வந்தா என்ன? யாராவது ஒருத்தர் வந்து பகடை காய ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்களை கொண்டு வந்து போட்டீங்க. அதை ஆய்வு செஞ்சீங்களா? இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தினுடைய அஜெண்டா என்ன? எதன் பொருட்டு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம்? எந்த அஜெண்டாவும் கிடையாது. கட்சி என்ன நோக்கத்துக்காக பயணிக்குது அதுவும் கிடையாது. நேத்து வந்த விஜயை பார்த்து பயப்படுகிறீர்கள். யாரையும் நீங்க வந்து விமர்சிக்காதீங்கன்றீங்க. ஏன் விமர்சிக்க கூடாது? அவ்வளவு மலிவான நிலைக்கான் அதிமுக போயிடுச்சு சார். நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக எவ்வளவு பெரிய கம்பீரமாக நின்ற இயக்கம். அந்த வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலன்னா நம்ம சொல்லிக் கொடுப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு 1991 to 1996 அதிமுகவினுடைய ஆட்சி, அதிமுகவினுடைய ஆட்சிக்கு அவ்வளவு அவப்பெயர்கள் சூழ்ந்திருந்த நேரம். 1996 மூப்பனார், ரஜினி, கலைஞர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க, அதிமுகவுக்கு எதிராக நின்னாங்க. அதனால் அதிமுக படுதோல்வியை தழுவியது. திமுகவுக்கு அதிமுக இருந்த ஆன்டி இன்கம்பன்சி சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன சார் நிலைமை? எரித்து போட்டா சிறகடித்து பறக்கும் பீனிக்ஸ் பறவைம்பாங்கல்ல, அதை வரலாற்றுல நம்ம படிக்கிறோம்ல, அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிமுக எழுந்தது சார். எழுந்து நின்று நாடாளுமன்ற தேர்தலில் வாகை சூடியது. வாகை சூடியது மட்டுமல்ல, அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆரக்கால்களை அசைத்து பார்த்தவர் அந்த அம்மையார் ஜெயலலிதா. வாஜ்பாய் ஓட விட்டுட்டாங்க சார். அதன் பிறகு ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டார் வாஜ்பாய். அதன் பிறகும் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பிரதான பங்கு இருந்தது. எப்போ? இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க சொன்ன புகாரினுடைய ஈரம் காய்வதற்குள்ளாகவே நாடாளுமன்ற தேர்தலில் எழுந்து நின்ற இயக்கம் அதிமுக. சரி, 2021 தேர்தல், 96 2021 திமுகவினுடைய காலம் பொற்காலம் சார். எந்த குறையும் திமுக மீது நீங்க சொல்லவே முடியாது. பல நலத்திட்டங்களை வாரி இறைத்தார் கலைஞர் அந்த காலகட்டத்துல. ஆனா 2021 ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்தார் ஜெயலலிதா. எந்த மூப்பனார் 96 ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்தாரோ, எந்த ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக கலைஞரோடு கைகோர்த்தாரோ, அந்த மூப்பனாரை அழைத்து வந்து 2021 காங்கிரஸை எதிர்த்து இயக்கம் தொடங்கினார் மூப்பனார். காங்கிரஸை எதிர்த்து கொண்டு களத்தில் நின்றார் மூப்பனார். அந்த காங்கிரஸையும் அகாமடேட் பண்ணி மூப்பனாரையும் அகாமடேட் பண்ணாங்க சார் ஜெயலலிதா. அந்த ஆளுமை பண்பு அவரிடத்துல இருந்தது. மகத்தான வெற்றி. 2026 நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நூல் விட்டு பாக்குறாருல திருமாவளவனுக்கு யாரு? எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு சத்தமே இல்லாமல் வைகோவை அந்த பணி அணியிலிருந்து எடுத்து வந்து இந்த அணியில புட்டப் பண்ணவங்க சார் ஜெயலலிதா. யோசிச்சு பாருங்க நீங்க. திருச்சி மாநாடு அறிவிச்சிட்டாங்க திமுக மாநாடு. திமுக மாநாட்டுல ஆளுயர கட் அவுட் வச்சுட்டாங்க வைகோவுக்கு. வைகோ பங்கேற்று பேசுகிறாருங்கிற செய்தி எல்லாம் வெளியாயிடுச்சு. பத்திரிகைகள்ல வைகோவினுடைய பேர் இருக்கு. நான் அன்றைக்கு மதிமுகவில் பணியாற்றினேன்.
வைகோ பங்கேற்று இந்த வழி எங்க பகுதியாகத்தான் போகணும், வள்ளத்திலிருந்து தான் திருச்சிக்கு போகணும்னா எல்லா புறங்களிலும் திமுக கொடி மதிமுக கொடி கட்டி இருக்கிறோம். காலையில செய்து வருது எல் கணேசன் செஞ்சியார் புடை சூழ கிளம்பி போறாரு போயஸ் கார்டனுக்குன்னு. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சாத்தியமான சூழலா இது, எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினார் ஜெயலலிதா? நீங்க யோசிச்சு பாருங்க, கலைஞருக்கும் வைகோவுக்கும் இருந்த இணக்கமான சூழல் அன்றைக்கு எப்படி இருந்தது? வைகோ எப்படி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார்? அண்ணன் அண்ணன் என்று அன்பொழுக பேசிக் கொண்டிருந்தாரா இல்லையா? தம்பி தம்பி என்று வாரி அணைத்துக் கொண்டிருந்தாரா இல்லையா கலைஞர்? அந்த வைகோவை அழைத்து கொண்டு வந்து இந்த கூட்டணியில உட்கார வைப்பதற்கு ஒரு தலைமை பண்பு தேவை. அது அன்றைக்கு ஜெயலலிதா இடத்துல இருந்தது, அதிமுக இடத்துல இருந்தது. அதன் பிறகு இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தை எம்ஜிஆருக்கு பிறகு கைப்பற்றினார் சார் ஜெயலலிதா 2016. அன்றைக்கு அதிமுக என்கிற இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கமாக இருந்தது? இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு அந்த பண்போடு இருக்கிறதா அதிமுக? கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருக்க காரணம் என்ன? நீங்க தலைமை சரியில்லை, பொதுச் செயலாளர் சரியில்லை. அதன் பொருட்டு இன்றைக்கு இந்த நிலைமை அந்த கட்சிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு மன புழுக்கத்துல இருப்பாங்க. ஒரு திரவிடியன் ஐடியாலஜிஸ்டா பாக்குற எனக்கே இவ்வளவு சங்கடமா இருக்கு. அதிமுக இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிடுச்சுன்னு அந்த கட்சிக்காக வேர்வையும் ரத்தமும் சிந்தி இருக்கிற தோழர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தேர்தலில் இரட்டை இலை தோல்வியை தழுவுகிற போது 2014 நம்மா பண்ணது புரட்சி சார். யாரோட கூட்டணி 2014? நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா தொகுதிகளிலும் இரட்டை இலை போட்டியிட்டு வெற்றி பெற்றதா இல்லையா? அப்படி ஒரு மகத்தான சாதனையை அந்த அம்மா படைத்தார்களா இல்லையா? இந்தியாவில வேற யாருக்காவது அந்த துணிச்சல் இருந்ததா சார்? இந்தியா முழுமைக்கும் காஷ்மீரில் இருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரை வரைய இருக்கிற போது அந்த இடைப்பட்ட பகுதி மட்டும் கன்னியாகுமரிக்கு மேல இருக்கிற பார்டர் இருக்குல்ல தமிழ்நாடு பார்டர், அங்க மட்டும்தான் சார் மோடி வேவ் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க மோடி வேவை தடுத்து நிறுத்திட்டோம், தமிழ்நாடு மோடியிடம் இருந்து பாதுகாத்து தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறதுன்னு. இத 2014 மகத்தான சாதனையாக செய்து காட்டியவருக்கு பெயர் ஜெயலலிதா. வரலாற்றுல இது பதிவாயிருக்கு. மோடியா லேடியான்னு கேட்டாங்க சார், எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தான் மோடி அலை வீசுகிறது, மோடிதான் சர்வரோக நிவாரணி இந்தியாவுக்குன்னு சொன்னப்ப தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் ஒரே ஒரு குரல் தான் எழுந்தது, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. மக்கள் லேடி தான் வேணும்னாங்க, ஓட்டு போட்டாங்களா 2016? நீங்க யோசிச்சு பாருங்க. கூட்டணி கட்சின்னு சொல்லப்படுகிற அண்ணன் கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு, மனிதநேய ஜனநாயக கட்சி அண்ணன் தமிம் அன்சாரி, அண்ணன் கருணாசு, இவங்கதான் கூட்டணி கட்சி. ஷேக் தாவூதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு கூட்டணி கட்சி. பெரிய கூட்டணியே இல்லை. 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்துல போட்டி, 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்துல. நீங்க வாக்குச்சாவடிக்கு போனா அதிமுக தொண்டர் ரெட்டலையை பாக்குறதை தவிர அவன் வாழ்நாள்ல வேற என்ன சார் மகிழ்ச்சி? நீங்க சொல்லுங்க, புரட்சி தலைவர் கண்ட சின்னம்னு இன்னைக்கும் ஆராதித்து மகிழ்றானா இல்லையா? அப்ப அந்த ஓட்டு என்ற அந்த ஓட்டு பதிவு செய்யற அந்த இயந்திரத்துல இரட்டலை சின்னத்தை பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு தொகுதியில கூட நான் பாக்கலங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கன்ற சூழலையே ஏற்படுத்தாம 234 தொகுதியும் இரட்டலை சின்னத்துல போட்டியிட வச்சு மகத்தான சாதனை படைத்து இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பெருமைக்குரிய இயக்கம் சார் அதிமுக. இன்னைக்கு அந்த இயக்கத்தினுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் சொல்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அதிமுகவை பற்றி பேசுகிற போது. ஏ அப்பா, இவ்வளவு பெரிய சாதனைகளுக்குரிய இயக்கமா இருந்திருக்கையா, இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருக்க. 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கியிருக்கீங்களா நீங்க? அண்ணாவின் பெயரால் தொடங்கப்பட்ட இயக்கம் சார். புரட்சி தலைவர் எவ்வளவு லட்சிய கனவு இருந்திருந்தா அண்ணாவின் பெயரை கொடியில், அண்ணாவின் உருவத்தை கொடியில் வைத்து விட்டு அண்ணாவின் பெயரை இந்த கட்சிக்கு வச்சிருப்பாரு. அந்த கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமையா? எவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு வந்து நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள். இப்ப யாரையும் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்றீங்களே, என்ன அரசியல் உங்க அரசியல்? என்றைக்கு வந்து ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த போது அதிமுகவினுடைய வாசலுக்கு வந்து நின்றிருந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி காலத்துல திருவோடு ஏந்தி நிற்குது சார். சொல்வதற்கே ரொம்ப வேதனையா இருக்கு. சின்னஞ்சிறிய கட்சிகள் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அதிமுக திருவோடு ஏந்துகிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு கேடு, செயற்குழு கூட்டம் உங்களுக்கு ஒரு கேடு, எந்த அஜெண்டாவும் இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு பிண்டத்தை போல நகருகிறார் எடப்பாடி பழனிசாமி. உட்கட்சி தேர்தலை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களாம், பொதுக்குழுவையும் விரைவில் நடத்த போகிறார்களாம், அதுலெல்லாம் ஒன்னும் கட்சி பலப்பட வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி அதன் மூலமா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டா அதுக்கு பிறகு ரொம்ப வலுவான தலைவரை பார்க்கப்பட மாட்டார். இப்ப இருக்கிற அதிமுகவினுடைய கேடர்ஸ உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமியா? நீங்க சொல்லுங்க, ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை பார்த்து அதிமுகவுக்கு வந்த ஒருவரை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிர்வாகத்துல, இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்ல, இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய நகர செயலாளர்கள்ல ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆருக்காக இன்னமும் அதிமுகவில் இருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஆளுமை பண்புக்காக இன்றைக்கும் அதிமுகவில் இருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். அதிமுகவினுடைய அஜெண்டா என்ன தெரியுமா சார்? திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய பிரதான அஜெண்டா. இதை
எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பட்டு போகாமல் பாதுகாத்ததினுடைய விளைவுதான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இப்போதும் திமுகவை மனதளவுல ஏற்க முடியாம நிக்கிறாங்க. நிக்கிறாங்களா இல்லையா? இப்பவும் மனதளவுல அவங்களால திமுகவை ஏற்க முடியலையே, திமுக இடத்துல நெருங்க முடியலையே. விலை போபவர்கள் எந்த கட்சிக்கும் போவாங்க. திமுகவுல இருக்கிறவன் அதிமுகவுக்கு விலை போவான், அதிமுகவுல இருக்கிறவன் திமுகவுக்கு விலை போவான். அது வேறு, அந்த அரசியல் வேறு. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு இயக்கத்தை உண்மையாக நேசித்து விட்டால் அதிமுகல இருந்து வேறு கட்சிக்கு போவான், திமுகவுக்கு போக மாட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காரணம் என்னன்னா, அந்த திமுக எதிர்ப்பு அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாங்க. வேற எங்க போக முடியும்? பாஜக தான் இந்த அழிவு நிலைக்கு காரணம்னு அதிமுகக்காரன் கோபம் கொப்பளிக்க இருக்கிறான் இப்பவும். அப்போ வேற பாஜகவுக்கும் போக முடியாது, திமுகவுக்கு போகவே முடியாது. அவ்வளவு பெரிய எதிர்ப்பு மனநிலை அவன் மனதுல கப்பி போயிருக்கு. எப்படி போவான்? போக முடியாது. வேற என்ன வழி? அரசியல் அனாதையாகி போக முடியுமா? அடையாளம் இல்லாமல் போக முடியுமா? துறவரம் பூன்ற முடியுமா? அதிமுக வேட்டியை கட்டி கொண்டு, அதிமுக கொடியை கட்டி கொண்டு இருக்க வேண்டுமே. அதுதானே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல். சரி, இந்த பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்துட்டாரு, ஏற்றுக்கொள்வோம் என்று இருப்பவர்கள் தான் இப்போதும் இருக்கிறார்கள். நீங்க அதில் தான் நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, அந்த நிர்வாகத்தை தான் இப்போது நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஒரு ஆளை உருவாக்கி இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆள்னு ஒருத்தன் உள்ளார வந்திருக்கானா சார்? நான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை கண்டு வியந்து அதிமுகவுக்கு வந்தேன், தமிழ்நாட்டில் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க. நீங்க இன்றைக்கு இருக்கிற அவ்வளவு பேரும் ஜெயலலிதாவுக்காக எம்ஜிஆருக்காக வந்தவர்கள் தான். அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பொதுக்குழுவை நடத்தினால் அதிமுகவை பாதுகாக்கணும்னு அவங்க நினைப்பாங்க, அதிமுகவுக்கு அரணாக நிற்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக நிற்கிறாங்களா? நாளைக்கு சேலஞ்ச் பண்ற எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொதுச் செயலாளர் அந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க, அவர்களுக்கு பின்னாலும் அதிமுக தொண்டர்கள் அணிவகுப்பார்கள். காரணம் என்னன்னா, அதிமுகவை அவர்கள் உளப்பூர்வமாக நேசிக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மீதான பற்று இவ்வளவுதான். அது அதிமுகவுக்கு மைலேஜை கொடுத்துருமா? எப்படி மைலேஜை கொடுக்கும்? இப்பவே கொடுக்கலையே. பொதுக்குழு நடத்தித்தான் கொடுத்துருமா? உட்கட்சி தேர்தலை நடத்தித்தான் கொடுத்துருமா? உட்கட்சி தேர்தலை முதல்ல நடத்த முடியுமா? நீங்க எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கா? பொங்குல எஸ்பி வேலுமணி சொல்ற ஆளதான் நீங்க போட்டாங்க மாவட்ட செயலாளரா? நீங்க அவரை விட்டு வேற ஆளை போட்டுற முடியுமா? யார போடுவீங்க நீங்க? இப்படி பகுதிக்கு பகுதி குறுநில மன்னர்களாக எடப்பாடி பழனிசாமியுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு உருவாகிட்டாங்களே ஆட்கள். ஓஎஸ் மணியனை நீக்கிட்டு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்துல நீங்க ஆட்களை போட்டுருவீங்களா? ஒன்றிய நகர செயலாளர் உட்கட்சி தேர்தலில் நியமனம் பண்ணிடுவீங்களா? உங்களால முடியுமா? இப்படித்தான் இன்றைக்கு அதிமுகவினுடைய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்கிற இராணுவ கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம்ன்ற பேர் இருந்துச்சுல்ல, ஒரே நாள்ல தூக்கி அடிச்சிருவாங்க சார். அந்த அம்மா நமது எம்ஜிஆர்ல அறிவிப்பு வரும், ஒன்றிய செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்னு. புதிய ஒன்றிய செயலாளர் நியமனம் நடக்கும். அது மாதிரி எந்தாவது நடவடிக்கை உங்களால எடுக்க முடியுமா? தலவாய் சுந்தரத்தை கை வைக்க முடியாம கை வச்சுட்டே படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு பழனிசாமி. எனவே இந்த உட்கட்சி தேர்தல், அந்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பது, புதிய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவது, இதெல்லாம் அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. பல்லில்லாத பாம்பாகவே அது இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழக வெற்றி கழகத்திற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறார் போல எடப்பாடி பழனிசாமி. அவருடைய நகர்வுகள், அவர் விமர்சிக்காத தன்மை, விஜய் அவர்களை குறிப்பிட்டு பேசாதது குறித்து அவர்கள் புரிந்துகிற தன்மை, இதெல்லாம் பாக்குறப்ப இப்படிதான் புரியுது. எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே நான் சொல்கிறேன், புதிய கட்சிகளுக்கு வாழ்வளித்த இயக்கம் அதிமுக. ஒரு பெரிய பட்டியலையே என்னால் கொடுக்க முடியும். மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்பட்டது எப்போது? 1996. மறுமலர்ச்சி திமுக சட்டமன்ற அக்கௌண்ட் எப்ப தெரியுமா ஓபன் பண்ணுச்சு? 2006 அதிமுக கூட்டணியில் தான் ஓபன் பண்ணுச்சு. அது வரைக்கும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு கிடையாது. மனிதநேய மக்கள் கட்சி எப்ப தெரியுமா சட்டமன்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணுச்சு? 2011 தான் ஓபன் பண்ணுச்சு. அந்த கட்சி தொடங்கப்பட்டது எப்போது? 2006. 2011 அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எந்த கட்சியினுடைய கூட்டணி? அதிமுகவினுடைய கூட்டணி. மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தார் தமிமுன் அன்சாரி. மனிதநேய ஜனநாயக கட்சி துவங்கினார். எப்ப தெரியுமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க? 2016 அதிமுகவினுடைய கூட்டணி. இப்படி நீங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டீங்கன்னா, புதிதாக வருகிற கட்சிகளுக்கு வாழ்வளித்து அவர்களினுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தருகிற இயக்கமாக அதிமுக என்கிற இயக்கத்தை வழிநடத்தினார் அம்மையார் ஜெயலலிதா. நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப என்ன நிலைமை? புதிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு நம்ம போயிட்டா நம்ம எம்எல்ஏ வாயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு அதிமுகவை நோக்கி நகருவார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? புதுசா கட்சி தொடங்கினவங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கதவை திறந்து வைத்துக் கொண்டு அதிமுகவினுடைய நிலைமையை தரம் தாழ்த்தி இருக்கக்கூடிய மனிதராக எடப்பாடி பழனிசாமி மாறி போயிருக்கிறார்.
எவ்வளவு பெரிய கேவலம் சார். விஜய்க்கு வாக்கு வங்கி என்ன, விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, விஜயினுடைய அரசியல் ஆள் அகலம் என்ன, அதற்காக அதிமுக காத்திருக்கலாமா? அதிமுக எவ்வளவு பெரிய பேர் இயக்கம், எவ்வளவு பெரிய மக்கள் சமுத்திரத்தை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இன்றைக்கும் அதிமுகவினுடைய ஓட் பேங்க் அப்படியே சிதலமடையாம பாதுகாக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். அதை சிதலமடைய செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறவரை அதிமுகவினுடைய ஓட் பேங்க் பெருசா திமுகவினுடைய ஓட் பேங்க் பெருசான்னா, இயல்பாகவே அதிமுகவினுடைய ஓட் பேங்க் தான் சார் பெருசு. அதிமுகவுக்கு கிடைக்கிற பல்க் வாக்குகள் இருக்குல்ல, மொத்த வாக்குகள் இருக்குல்ல, மொத்த கொள்முதல்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி மீனவ சமூகத்திலிருந்து ஒரு ஓட்டு திமுகவுக்கு போகாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பெரும்பான்மை வாக்குகளை அதிமுக தான் பெறும். இப்படிலாம் ஒட்டு மொத்தமாக பல்க் ஓட்டர்ஸ் ஒரு கட்சிக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுலன்னு சொன்னா அது அதிமுகவுக்கு தான். நீங்க ரெண்டு கட்சி தனியா போட்டியிட முடியுமா? அதிமுக நெஞ்சுரத்தோடு போட்டியிட்டு அந்த வாக்குகளை பெற்றதே காரணம் என்ன, அந்த ஓட்டர்ஸினுடைய ஸ்ட்ரென்த், அந்த ஓட்டர்ஸுக்கு அதிமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு போயிட்டு போயிடுச்சே. அதனாலதானே விஜயை பார்த்து நீங்க வாங்க வாங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு நீங்க மாறிட்டீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவுல இருக்காரு. என்ன தெரியுமா கனவு, சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் போல எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் வந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அப்படி நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டிக்காத்த இயக்கத்தை அதற்கு பதிலாக நீங்கள் இழுத்து மூடிவிட்டு சென்று விடலாம். ஏன்னா கட்சி அதிகாரத்துக்கு வர்றதில்லை தொண்டனுக்கு பெருமை, கட்சி தலைகுனியாமல் நிமிர்ந்து நிற்கணும்ன்றதுதான் தொண்டனுக்கு பெருமை. தோல்வி அடைவதால் தொண்டர்கள் துவண்டு விட மாட்டாங்க சார். தன்மானத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது கட்சிக்கு, சுயமரியாதைக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது கட்சியில. அதற்காகத்தான் தொண்டர்கள் எழுந்து நிற்பார்கள், திமிரி நிற்பார்கள். அதை நீங்க கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு தன்மானம் இழந்து அதிமுகவினுடைய சுயமரியாதையை இழந்து விஜயோடு கூட்டு வைத்துக் கொண்டு இப்படி ஒரு அதிகார பகிர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்தால் அதற்கு அதிமுக இல்லாமல் போய்விடலாம் என்கிற மனநிலை அந்த தொண்டர்களிடத்திலே வந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வேற எதிர்பார்க்கிறார் அப்படின்றது இருக்கட்டும், விஜய் அவர்கள் அதற்கு விரும்புவாரா வருவாரா அதிமுக பக்கம், அதை எப்படி நினைக்கிறேன்? விஜய்க்கு அரசியல் புரியவில்லை என்றுதான் நான் யூகிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் விமர்சனத்தை திமுகவை நோக்கி கூர்மையாக வைக்கிறார், விமர்சனத்தை அதிமுகவை நோக்கி வைக்கவில்லை. அதிமுக இடத்திலே ஒரு சாஃப்ட் மெயின்டெனன்ஸ் அவரிடத்திலே இருக்கிறது, ஒரு சாஃப்டான அணுகுமுறை அவரிடத்திலே இருக்கிறது, ஒரு மென்மையான போக்கு அதிமுக விவகாரத்தில் அவரிடத்தில் இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் அவரிடத்திலே இருக்கலாம். எதற்காக எல்லா நேரத்திலும் எல்லா பக்கமும் கல்லெறிய வேண்டும் என்று கூட அவர் நினைக்கலாம். ஒரு பக்கம் தனக்கு ஒரு ஆதரவான சூழலை உருவாக்கி வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் கல்லறியலாம். அரசியல் தட்பவெப்பம் எப்போது வேண்டுமானாலும் மாறும் என்று கூட அவர் கணிக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மண்குதிரை, அதை நம்பி எந்த பயனும் இல்லை. ஒருவேளை அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவாக, பிரிந்து போன ஓ பன்னீர்செல்வம், பிரிந்து போன சசிகலா, பிரிந்து போன தினகரன், இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கே சி பழனிசாமி போன்ற, அண்ணன் புகழேந்தி போன்ற, அண்ணன் ஜே சி டி பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் உள்ள இருந்து அந்த கட்சி பலமாக இருந்தால் விஜய் சொல்வது சரி, விஜய் யூகிப்பது சரி. ஒட்டுமொத்த பலத்தையும் இழந்து விட்டு நிராயுதபாணியாக எடப்பாடி பழனிசாமி நிற்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமியால அதிமுகவால விஜய்க்கு வாழ்க்கை கிடைக்காது, விஜயால எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் உண்மை. பழைய கணக்கு என்ன, புதிதாக கட்சி தொடங்கியவர்களுக்கு வாழ்வு அதிமுகவால் கிடைத்தது. இப்ப என்ன நிலைமை, விஜய் வந்து வாழ்க்கை கொடுத்தா வாழ முடியும், இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, வாழ முடியாது. இந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார். எனவே இதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் என்ன செய்யலாம்னா, இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருந்தா சுட்டி காட்டலாம், ஆனா கேட்க மாட்டார் அவரு. அப்ப என்ன தெரியுமா முடிவு போடுவாரு, விஜயும் வேணா நான் தனித்தே நிக்கிறேன்றவர். அவருக்கு வந்து அந்த ஒற்றுமை என்கிற வார்த்தையில் நம்பிக்கை இல்லை, அதற்கு அவர் தயாராக இல்லை. அவர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் சார், அந்த வரலாற்றெல்லாம் அவர் இடம் பிடிச்சிடணும். வரலாற்றுல எப்படி இடம் பிடிக்கிறோங்கிறது பிரச்சனையே கிடையாது, அவருக்கு எந்த வழியில் வந்து இடம் பிடிக்கிறோங்கிறது பிரச்சனை கிடையாது. வரலாற்றை பேசுவதற்கு ஒரு இயக்கம் இருக்க வேண்டுமா என்பது குறித்தும் அவருக்கு சிந்தனை கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதற்கு அடுத்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி, இதுல நாம நின்று நிலை பெற்றுட்டோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்துட்டோம், இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும். இந்த அரசியல் போதும் என்று நினைக்கிறார். அவர் இயக்கம் குறித்தும் கவலைப்படவில்லை, அதிமுக தொண்டர்கள் குறித்தும் கவலைப்படவில்லை, அதிமுகவினுடைய எதிர்காலம் குறித்த கிஞ்சித்த கவலையும் அவரிடத்திலே இல்லை என்பதுதான் அவருடைய நகர்வுகள் தமிழ்நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற செய்தி. ஆனால் விஜய்க்கு எந்த பலனும் எடப்பாடியோடு சேருவதால் கிடைக்கப் போவதில்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி. நன்றி.